வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் இருக்கிற லீடர் போர்ட் டேப். எஸ், ஒவ்வொரு கான்டெஸ்ட்லையும் வந்து லீடர் போர்ட் டேப் இருக்கும். அந்த லீடர் போர்ட் டேப்பில் வந்து ஆக்ஷன் பட்டன்ஸ் எல்லாம் வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த எந்த பர்பஸ்க்காக அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் பட்டனும் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு லீடர் போர்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணி ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கான்டெஸ்ட்குள்ளே போயிட்டு லீடர் போர்டில் மெயினாக எத்தனாவது ரேங்க் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். லைக் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டீமும் எடுத்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லீடர் போர்டில் பார்த்துக்கலாம். மோர் தேன் தட், நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி டேட்டாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ தேர் ஆர் 3 ஆக்ஷன் பட்டன்ஸ், 3 ஆக்ஷன் பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன் ஐக்கான் போட்டு இருக்குது. ஸோ தட் இதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பர்சன் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அதை செலக்ட் பண்ண உடனே க்ரீன் கலராக மாறிச்சா, ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பர்சன் வந்து இங்கே இருக்கார், இந்த கான்டெஸ்ட் அவரும் வந்து விளையாடுறாரு அப்படின்றது தான் மீனிங். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே 11. எஸ். நான் ஃபாலோ பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் 11 பை டிகேஎஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நான் இந்த பர்சனை ஃபாலோ பண்ணுறேன், இந்த பர்சனும் இந்த கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நாட் ஒன்லி திஸ் பர்சன், நீங்கள் ஃபாலோ பண்ணுற யார் வேணாலும் இந்த கான்டெஸ்ட்டில் விளையாடினாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் டீம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இப்படி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இன்கேஸ் யாருமே இல்லை அப்படின்னா அது எப்படி காமிக்கும் அப்படின்றதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இன்னொரு கான்டெஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கான்டெஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்சன் ஐக்கான் இருக்குல்ல, நான் அதை ஜஸ்ட் டேப் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். டேப் பண்ண உடனே வந்து ஒரு அலர்ட் வரும், லைக் ஓ ஸ்னாப், நோ ஒன் யூ ஃபாலோ இஸ் பிளேயிங் திஸ் கான்டெஸ்ட், ஃபாலோவிங் நியூ பீப்புள் அண்ட் கம்பேர் ரேங்க்ஸ். எஸ். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில், இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற பர்சன் யாருமே விளையாடல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த அலர்ட் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஐக்கானுக்கான ஒரு முக்கியமான மீனிங். எஸ். ஸோ தட் நெக்ஸ்ட் ஐக்கான் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான், நெக்ஸ்ட் ஆக்ஷன் பட்டனே சொல்லலாம். எஸ். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பட்டன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா விஎஸ். ஸோ விஸ்எஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் இருக்கிற எந்த டீமை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். எஸ். ஸோ பேசிக்காக எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, நவு டேப் ஆன் டீம் டு ஸ்டார்ட் கம்பேரிங். ஸோ ஏதாவது ஒரு டீம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே மல்டிபிள் டீம்ஸ் விளையாடிருக்கலாம். மல்டிபிள் டீம்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணோம்னா அந்த டீமை ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே கம்பேர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேற ஒரு பர்சனோட டீமையும் வந்து நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணலாம். எஸ். ஸோ நான் என்னோட டீம் இல்லாமல் வேற ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ரெண்டு பேரும், அண்ட் தென் யார் வந்து அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஸ்டேட்டஸ் காமிக்கும். அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எத்தனாவது டீம் அண்ட் தென் எத்தனாவது ரேங்க் அப்படின்றதையும் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிச்சிருது. ஸோ தட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் அவங்களும் வந்து கிரியேட் பண்ண டீமில் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமன் பிளேயர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேப். ஸோ கேப்டன் ஆனால் காமன் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் காமன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து யார் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் காமன் பிளேயர்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ காமன் பிளேயர்ஸ் யார் யார் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும், ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற பர்சனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் விளையாடினாங்கன்னா நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஎஸ் அதாவது விசஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த கான்டெஸ்ட்ல இருக்கிற எந்த டீமை வேணாலும் உங்க டீம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். எஸ். அதுதான் வந்து இந்த செகண்ட் ஆக்ஷன் பட்டனோட யூசேஜ். தேர்ட் ஆக்ஷன் பட்டன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பட்டன். எஸ். இதை நான் ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஸோ ஆக்ஷன் பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். ஸோ இந்த பாப்பப் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய கான்டெஸ்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஹோல் டீமையும், அதாவது இங்கே இருக்கிற அரௌண்ட் எவ்வளோ டீம், ஸோ 34, 28, 571 டீம்ஸ் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைம் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். ஏன் அப்படின்னா டவுன்லோட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க டீம்ஸை. எப்படின்னா ஏ டு பி டீம்ஸ், ஏ டு பி நேம் ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டீம் நேம் சியிலேருந்து ஐ வயிறும் இருக்கிற டீம்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டு டவுன்லோட் திஸ் டீம்ஸ். எஸ். ஸோ ஏன் இதுக்காக, ஏன் இது இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ ஒரு 0.5 GB கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்றத அவங்க வந்து கருத்தில் கொண்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டீமையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டீம், இந்த கான்டெஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன்.
அதே டவுன்லோட் பட்டன் தான் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டீம்ஸ் வந்துடும். ஏன் ஆல் டீம்ஸ் வந்துருது அப்படின்னா இதில் வந்து கான்டெஸ்ட் நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட் வந்து வெரி லெஸ், 339 தான். ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 53.1 KB தான். ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், மெமரியும் கம்மி. ஆனால் பெரிய பெரிய கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 1/2 GB டவுன்லோட் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுறது, அண்ட் தென் டேட்டாவும் லாஸ் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் தேவையோ அதை வந்து பிக் கான்டெஸ்ட்டில் அந்த செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் டவுன்லோட் கிளிக் பண்ணேன். A2B-ஆ C2I-ஆ அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டீம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவையும் சேர்த்து லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.